தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, அநேகருக்குள்ளாக காணப்படுகிறதான சில எண்ணங்கள், எனக்கு விரோதமாய் இந்த காரியங்களை எல்லாம் பேசுகிறார்களே. இங்கே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 59 சங்கீதம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயம் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளையே, தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அநேகர் வந்து அழுது ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் பேசிட்டாங்க பாஸ்டர், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க, நான் ஒரு தவறுமே செய்யலை, நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசலை, சண்டை கூட போடுகிறது கிடையாது, அந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அந்த இடத்த விட்டு நான் கடந்து போயிடுவேன். ஆனால் அவர்களோ தங்கள் வார்த்தைகளை எனக்கு விரோதமாய் கக்குகிறதை நான் பார்க்குறேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க என்னுடைய நண்பர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. கடந்த நாளிலே ஒரு சகோதரி அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பச நான் அவங்களோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நான் அவங்கக்கிட்ட வச்சுருந்தேன், என்னுடைய தோழி தான் அவர்கள், நாங்கள் ஒன்றாய் காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் எனக்கு விரோதமாய் அவர்கள் பேசி வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை கக்கி என்னுடைய குடும்ப பின்னணியங்கள், என் குடும்பத்தை பற்றி இவ்வாறாக பேசி காரியங்களை அவர்கள் நடப்பிக்கிறார்கள். அவருடைய உதடுகள் பட்டயத்தை போல் அது கூர்மையாக இருக்கிறது, அந்த வார்த்தைகள் எல்லாம் கூர்மையாக்கப்பட்டு வெட்டக்கூடியதாக, நறுக்கக்கூடியதாக சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், இதெல்லாம் பற்றி பேசி என்னை அவமானப்படுத்துகிற ஒரு நிலைமை, அவமானப்படுத்துகிற ஒரு நிலைமை. இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ, என்னை கேட்பவன் யார் என்கிறார்கள். எப்படி நமக்கு விரோதமான வார்த்தையை பேசிட்டு அவன் எப்படி என்ன வந்து கேட்டுருவான், அவனுக்கு கேட்கறதுக்கு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு என்ன இருக்கு, என்னை யார் வந்து கேட்க முடியும் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். பணிவில்லாதவர்கள், விரோதமாய் எத்தனிக்கிறவர்கள், விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், அழிக்க நினைக்கிறவர்கள், வஞ்சகத்தை உள்ளே வைத்து வெளியே பேசுகிறவர்கள். அந்த தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகள் கொட்டப்படுகிறதா, வார்த்தைகள் கக்கப்படுகிறதா, அதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒரு ஊரில் ஒரு கழுதை இருந்ததா, அந்த கழுதை வயதாகி விட்டது, இருந்த நாள் வரையிலும் எஜமானுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, வயதாயிற்று என்று சொல்லி என்ன செய்தார்களாம், கொண்டு போய் ஒரு பெரிய குழியில் தள்ளி விட்டாலாம். தள்ளி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே இருந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து குப்பையை கொட்டுவார்கள் அந்த பள்ளத்தில், கொட்ட 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 இந்த கழுதையின் மீது இந்த குப்பைகள் கொட்ட ஆரம்பிக்கும், அது என்ன செய்யுமா, அப்படியே உடம்பை செலுத்திட்டு கீழே தள்ளி விட்டுரும், பின்பு அது காலை அது மேலே வச்சு 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 மேலே எழும்பி வந்தது. பாருங்கள், அதில் கொட்டப்பட்ட காரியங்களை வைத்து அதனுடைய ஆகார பூர்த்தியை என்ன பண்ணிட்டு அது சந்தித்தது. ஒரு நாள் வந்தது, இவைகள் எல்லாம் அது எழும்பி வர 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 அதை உதறி போட்டு உதறி போட்டு கால்களை வைத்து 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 அது மேலே ஏறி வந்து வெளியே கடந்து போனதாம். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மை பிரயோஜனப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை கக்கி நம்மை அப்புறப்படுத்துவார்கள், தூக்கி எறிவார்கள். அந்த கழுதை எப்படி அதனுடைய காரியத்தை உதறிவிட்டு அதை பாராமல் அதன் மீது கால்களை வைத்து மேலே ஏறி வந்ததோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அந்த வார்த்தைகளை நீ உதறி போட்டு மேலே ஏறி வா. ஒருவேளை அவன் சொல்லலாம், என்னை கேட்பவன் யார் என்று அவன் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து நகைப்பார். அசனா அதுதான் சொல்ல, அடுத்த வார்த்தை நீங்க வாசிட்டீங்கன்னா தெரியும், தேவன் அவனை பார்த்து நகைப்பார். நீ யார் நான் கேட்கணும்னு நினைக்கிற, அவனுக்காக விசாரிக்க வழக்காட நான் ஒருவர் இருக்கிறேன் என்கிறவர், அவர் அவனை கண்டு நகைக்கிறவர். உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்க ஒருவர் உண்டு, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவனை பார்த்து நகைக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் உங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், அவர் உங்களுக்காக
எழுந்து நின்று வழக்காடுவார், காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறதை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வார்த்தைகளை கக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் உதடுகள் பட்டயத்தை போல் கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை கேட்பவன் யார் என்று சொல்லி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி, என்னை கேட்பவன் யார் என்று சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாய் நகைத்து கொண்டு இருக்கிற கர்த்தர் காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக அனுகூலப்படுத்தி அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சொற்களை தூக்கி உதறி போட்டு மேலே எழுந்து வரத்தக்க கிருபைகளை தந்து நடக்கும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இன்று அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை கக்கலாம், அப்படியே கொட்டலாம், நிற்காம வெளியே வரும், வரட்டும். அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆறுதல், மனசமாதானம் உங்களுக்காக எதிர்நின்று நடத்த அவர் உண்மை உள்ளவர். God bless you. God bless you. God bless you.